நாள் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 2015 ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய இரவு வேளை இயல்பானதாக இருந்திருக்கவில்லை. தன்னை தொடர்ந்து கொண்டிருந்த கனமான நொடிகளை கடந்து கொண்டிருந்தார் அருள்மணி. அருகில் இருந்த காவல் நிலையத்தில் இருந்து வெளியேறி அவ்வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த அவரை சில கண்கள் நோட்டமிட்ட வண்ணம் இருந்தன. அவர்கள் தங்களுடன் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை ஆயத்தப்படுத்த தொடங்கியிருந்தனர். சில நொடிகளில் அந்த இடமே களைபரமாகி இருந்தது. இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து கிடந்தார் அருள்மணி. ஏற்கனவே கொலை செய்ய தெரிஞ்சவங்க தான் சார் செஞ்சிருக்கலாம். ஏன்னா வெட்டு தலையில மட்டும் சாவணுன்ற ஒரே குறிக்கோளோட செஞ்சிருக்காங்க. சாதாரண ஒரு பிளேடு காயப்பட்டாலே நம்மளால தாங்க முடியல. அவர் அந்த அளவுக்கு இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. எப்படி துடிச்சிருந்திருப்பாரு? நான் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சு நடுத்தரில் வந்து நிற்கிறேன் நான். இப்போ எனக்கு யார் ஒரு உதவி பண்ணுவா? பிளான்டு பாடர் இது. இது வந்து கூலிப்படையை பயன்படுத்தி இதை செஞ்சிருக்காங்க. அரசியலில் இருப்பவர் ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ எந்த கட்சியாக இருந்தாலும் ஏதோ ஒரு தரப்பிற்கு எதிரியாகவே இருக்கிறார். எதிர் எதிர் கருத்துக்களை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களையும் மதித்து அரசியல் நடத்திய வரலாறுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தங்களுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர்களின் உயிரையே பறிக்கும் புத்திகள் சமீப கால அரசியலின் சாணக்கிய பாடமாக இருப்பதை விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்தடுத்து நடந்து வரும் சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. பாமக பிரமுகர் அருள்மணியின் கொலையும் அந்த வகையை சேர்ந்ததுதானா என்பதே தற்போது அந்த மாவட்டத்தை பற்றி படர்ந்திருக்கும் கேள்வியாக இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் அருள்மணி. பாட்டாளி மக்கள் கட்சியின் தெற்கு ஒன்றிய செயலாளராக பணியாற்றி வந்த அருள்மணிக்கு தமிழ்செல்வி என்ற மனைவியும் கவிபாரதி கௌசிகா என்ற மகள்களும் இருக்கின்றனர். இயல்பாகவே உதவும் குணம் கொண்ட அருள்மணி எத்தனையோ பேரை இக்கட்டான சூழல்களில் இருந்து காப்பாற்றி இருக்கிறார் என்கிறார்கள். ரொம்ப சாஃப்டான கேரக்டர். யார் உதவின்னு கிட்ட வந்தாலும் தயங்காமல் செய்வார். கே பண கஷ்டம்னு வந்தால் கூட சரி தான், எல்லாருக்கும் உதவி பண்ணுவார். சாப்பாடுன்னு யாருன்னு வீட்டுக்கு வந்துட்டா கூட சரி தான், எத்தனை பேர் வந்தாலும் அப்போதைக்கு ரெடி பண்ணி போடுவார். ஆனால் அன்று அருள்மணியை காப்பாற்றுவதற்கு யாராலும் இயலவில்லை. நாள் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 2015 ஞாயிற்றுக்கிழமை. அன்று காலை முதலே சற்று சோர்வாக இருந்தார் அருள்மணி. ஆனாலும் அவரது அன்றாட நடவடிக்கைகளில் வடக்கம் போலவே ஈடுபட்டு வந்தார். எனக்கு இன்னமும் என் மனசுக்குள்ள உடுத்துட்டானா அன்னைக்கெல்லாம் ஒரு சோகமா இருந்தது. இவருக்கு முன்னாடி தெரியுமா அண்ணா எதுன்னு தெரியல. அண்ணா அன்னை இதனால கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி இருந்தார். ஒருவேளை அவர் உள் மனசுக்குள்ள தெரிஞ்சு வெளியில தெரியாம இருந்ததோ என்னவோ எதுன்னு தெரியல. அந்த பகுதியில் ஏதாவது பிரச்சனை என்று தன்னை தேடி வருபவர்களுக்கு உடனடியாக அதனை முடித்து கொடுத்து விடுவாராம் அருள்மணி. காவல்துறைக்கு தலைவலியாக இருந்த எத்தனையோ சிக்கலான பிரச்சனைகளை பேசி முடித்து அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார் அருள்மணி என்று சொல்கின்றனர் அவரது நண்பர்கள். அன்றும் அதுபோலவே ஒரு வழக்கு சம்பந்தமாக பேசுவதற்காக கண்டமங்கலம் காவல் நிலையத்திற்கு சென்றிருந்தார் அருள்மணி. நேரம் இரவு 9:15 மணி. அப்போது அருள்மணிக்கு ஒரு செல்போன் அழைப்பு வந்தது. அதில் பேசிய நபர் தான் வள்ளலார் பள்ளி அருகில் காத்துக்கொண்டிருப்பதாகவும் உடனே அங்கு வருமாறும் சொல்லியிருக்கிறார். இதையடுத்து காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்டார் அருள்மணி. அப்போது வீட்டில் அருள்மணியின் வருகைக்காக காத்துக்கொண்டிருந்தார் அவரது காதல் மனைவி தமிழ்ச்செல்வி. அடுத்த சில நிமிடங்களில் அவர்களது வீட்டில் இருந்து சற்று தொலைவில் திடீரென்று ஏதோ சலசலப்பு ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அந்த பகுதிக்கு விரைந்து வந்தன. அது அடிக்கடி விபத்துக்கள் நடைபெறும் அபாயகரமான இடமாக இருப்பதால் அப்படி ஏதேனும் விபத்து நடந்திருக்கலாம் என்று நினைத்தார் அருள்மணியின் மனைவி. நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு சாப்பிட வருவார்னு இட்லிலாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தேன், வரவே இல்லை. அப்புறம் எனக்கு எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம்தான் இருந்தது. ஆம்புலன்ஸத்தை கேட்டுகிட்டே இருந்தது. இன்னும் ஆம்புலன்ஸத்தை ரொம்ப நேரமாக கேட்குது, யாருக்கும் அடிபட்டு இருக்குதுட்டு நாங்கள் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ கூட இவருக்கு தெரியாது. நிமிடங்கள் ஓட ஓட பரபரப்பு கூடிக்கொண்டே இருந்தது. இதன் காரணமாக அங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு வரலாம் என்று சம்பவ இடத்திற்கு சென்றார் தமிழ். அப்போதுதான் அந்த அதிர்ச்சியூட்டும் செய்தி அவருக்கு சொல்லப்பட்டது. அவரது கணவர் அருள்மணியை யாரோ வெட்டிவிட்டார்கள் என்ற அந்த செய்தியை கேட்ட அவர் அலறி துடித்தார்.
वीटकाले न्यूसमें सर इवे यार अट्ठा नम्बर इवे फोन पड़ी पापे फोन पटोकार यार मानी फोन पड़े कटा अदार वीट अगर से कटा इलेमा और हास्पिटल के पेरकान सर यारूडा अड़पटे मारे पेरकारे कूड़े यार फ्रेंड के अड़पटी नैचे नान मे रोटे पोन ये पाता एल अरल वटा अरल वटा यार सड़क कई मत अब वटिटा सर हास्पिटल को अदरदे सलवे உடனடியாக முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விரைந்தார். அப்போது அருள்மணி அவரை உள்ளே வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக சுற்றி இருந்தவர்கள் கூறினர். ஹாஸ்பிடல் நவுலர் போறதோ எல்லாரும் என்ன சொல்றாங்க உள்ளார அவர் ட்ரீட்மென்ட் நடக்குது உன்ன அவர் வெளியில இருக்க சொல்றாரு நீ உள்ளார உன வரவேணாம்னு சொல்றாரு குழந்தை இருக்கறனால நீ எங்க இருக்க சொல்றாருன்னு சொன்னாங்க. சரி நான் வெளியில இருக்கற நானே அவர் வரட்டும்னு சொன்னேன். இதையடுத்து பதைபதைப்புடன் காத்துக்கொண்டிருந்த தமிழ்ச்செல்வியின் கண்ணில் அந்த துயரக் காட்சி தென்பட்டது. உயிர் இழந்த அருள்மணியின் உடலை ஒரு ஸ்ட்ரெச்சரில் வைத்து மருத்துவமனை ஊழியர்கள் தள்ளிக்கொண்டு அறைக்குள் இருந்து வெளியே வந்தனர். அப்போதுதான் அருள்மணி முன்னரே இறந்துவிட்ட விஷயம் அவருக்கு விளங்கியது. அழுது துடித்தார் தமிழ்ச்செல்வி. வெளியில இருந்து வரும்போது மூஞ்ச மூடி வச்சுருக்காங்க. அப்பதான் திறந்து பார்த்தா அவர் இறந்துருந்தாரு. என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் இங்கே இறந்துட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை யாருமே. நானா பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அருள்மணி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் காட்டுத்தீயாக பரவியது. அருள்மணியின் உறவினர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் அங்கு குவிந்தனர். கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து போக செய்தனர். ஆனால் மறுநாள் காலையில் மீண்டும் தங்கள் மறியல் போராட்டத்தை தொடங்கினர். அப்போது ஒரு அரசு பேருந்து கல்வீசி தாக்கப்பட்டது. மேலும் ஒரு இருசக்கர வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதையடுத்து கண்டமங்கலம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் அருள்மணி கொலை தொடர்பாக வினோத்குமார், நவீன், தினேஷ், ராமு என்ற 4 பேர் திண்டிவனம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அருள்மணி கொலை செய்யப்பட்டதன் பின்னணி தொடர்பாக அவரது சகோதரரிடம் நாம் பேசியபோது 2 நபர்களின் பெயர்களை அவர் முன்வைத்தார். புருஷோத்தமன் மற்றும் தனஞ்சயன் ஆகியோருடன் அருள்மணிக்கு கருத்து வேறுபாடு இருந்ததாக சொன்னார். மேலும் அந்த பிரச்சனைகள் பற்றியும் விளக்கினார். தீனதயாளன் என்பவருக்கு புருஷோத்தமன் இடத்தின் பெயரில் கடன் கொடுத்திருக்கிறார். தீனதயாளன் திடீரென்று காலமாகிவிட அவரது மனைவி புருஷோத்தமனிடம் சென்று தங்களது இடத்தின் பத்திரத்தை திரும்ப கேட்டிருக்கிறார். புருஷோத்தமன்றவர் தீனதயாளனுக்கு காசு கொடுத்திருக்கார், வட்டி கொடுத்திருக்கார், வட்டிக்கு பதில் பயிர் வச்சுருங்கன்னு சொல்லியிருக்கார். தீனதயாளன் இறந்துடுறாரு. இறந்துட்டோடனே தீனதயாளனோட வீட்டாம போய் புருஷோத்தமன் சொத்து கேட்குறாங்க. எனக்கு பணம் வந்து 8 லட்சம் ரூபா கொடு, இல்லையா 20 சென்ட் என்ஐசி ரோட்ல எனக்கு 20 சென்ட் நிலம் கொடுன்னு கேட்குறாரு. அப்போது 8 லட்சம் ரூபாய் கொடுத்தால் பத்திரத்தை கொடுத்து விடுவதாக புருஷோத்தமன் சொல்ல அதிர்ந்து போன அவர் அருள்மணியிடம் வந்திருக்கிறார். 1.5 லட்சம் ரூபாய் கடனுக்கு வட்டியுடன் சேர்த்து 8 லட்சம் ரூபாய் கேட்பதாக தீனதயாளனின் மனைவி அருள்மணியிடம் சொல்ல புருஷோத்தமனை அழைத்து பேசிய அருள்மணி தான் 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்து விடுவதாகவும் இடத்தை விட்டுவிடும்படியும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு உடன்பட மறுத்த புருஷோத்தமன் தான் காவல் நிலையம் வழியாக பணத்தை வாங்கிக் கொள்வதாக சொல்லிவிட்டார். அருள்மணி கேட்டிருக்கார், நீ கொடுத்தது 1,35,000 தான் கொடுத்துருக்க, அதுக்கே 8 லட்சம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. 20 சென்ட் இடம் ஏன் கேட்குறேன்னு கேட்டிருக்காரு. இல்லை இல்லை, எனக்கு வந்து நான் நஷ்டப்பட்டிருக்கேன், வேறு யாராக இருந்தால் சொத்து விட மாட்டேன், நீ வந்ததோடு தான் அந்த சொத்தையை நான் விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அவ்வளோலாம் பண்ண முடியாது, என்ன ஒரு 5 லட்சம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு பணம் தேவையில்லை, நான் இன்ஸ்பெக்டரை வச்சு நான் பேசிக்கிறேன் ஸ்டேஷனில், அங்கே போய் பார்த்துக்கிறேன் போயிட்டார். ஆனால் அப்படியும் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. இதனால் புருஷோத்தமனின் மகன் கதிரவன் என்பவர் அருள்மணியின் சகோதரர் தமிழ்மணியிடம் வந்து இந்த பிரச்சனையை முடித்துக் கொடுக்கும்படி சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு அருள்மணி கூறியபடி 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டது. புருஷோத்தமன் புள்ள வந்து கதிரேசன்றவர் என்கிட்ட வரார், என்கிட்ட உங்கள் தம்பி வந்து இந்தமாரி பண்ணின்னு இருக்காரு, அதனால் அவர்கிட்ட பேசினா எனக்கு செட் ஆகலை, நீங்கள் பேசி அந்த 5 லட்சமாக என்கிட்ட வாங்கி கொடுத்தாங்க, அப்பா பேசுறது தப்பு தான், 8 லட்சம்லாம் தர தேவையில்லை, 20 சென்ட் நிலமும் தேவையில்லை, 5 லட்சம் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கதிரேசன் சொல்கிறார். அதுக்கப்புறம் அருள்மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், என்னப்பா அந்த லேண்டு மேட்ரு என்ன பேசுனீங்க, நான் அப்புறம் நடந்ததை சொல்கிறார். சொல்லகளை இல்லை புருஷோத்தம் பிள்ளையே வந்து 5 லட்சம் கொடுன்னு கேட்குறாரு, அந்த பணத்தை கொடுத்து விட்டு அந்த அம்மாட்ட வாங்கிட்டு வாங்கினேன். சரி நீங்கள் பேசுகிற மாதிரி நான் வாங்கி தரேன் அந்த பணத்தை, அவர்கிட்ட கொடுத்துருவோம் சொல்லிவிட்டு புருஷோத்தம பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வரார். வரக்குள்ளே அந்த பணத்தை வாங்கி நான் தான் 5 லட்சம் அவர் கையில் கொடுக்குறேன். இதனால் ஏற்பட்ட கோபத்தில் புருஷோத்தமன் கூலிப்படையை வைத்து அருள்மணியை கொலை செய்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் தனஞ்சயன் ராதாகிருஷ்ணன் இருவருக்கு இடையேயான பிரச்சனையும் அருள்மணியிடம் வந்திருக்கிறது. ராதாகிருஷ்ணனுக்கு சொந்தமான நிலம் தனஞ்சயனின் பிடியில் இருந்திருக்கிறது. இது தொடர்பாக அவர்கள் வழக்கு தொடர்ந்து ராதாகிருஷ்ணனுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்ற நிலையிலும் தனஞ்சயன் அந்த இடத்தை விட்டு கொடுக்க மறுத்திருக்கிறார். கோர்ட் வரைக்கும் போயிட்டு கோர்ட்டு வந்து ராதாகிருஷ்ணன் சாதகமாகி போச்சு, தனஞ்சயனுக்கு சாதகமாக வரல. அப்போ அந்த ராதாகிருஷ்ணன் வந்து கண்டமாக அருள்மணி நியாயமாக பேசுகிறார்ன்ற ஒரு காரணத்துக்கு அருள்மணி வந்து நாடுறார். அப்போது அதில் தலையிட்ட அருள்மணி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். அப்போதிருந்தே அருள்மணிக்கு மிரட்டல்கள் வர ஆரம்பித்தன. நேரடியாக அருள்மணியின் அண்ணன் தமிழ்மணியிடம் பேசிய தனஞ்சயன் தனது பிரச்சனைக்கு வராமல் பார்த்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார். நியாயம் யார் பக்கம் இருக்கிறதோ அவர்கள் பக்கமே பேச முடியும் என்று அப்போது கூறியிருக்கிறார் தமிழ்மணி. இதில் என்கிட்டே ஒரு நாள் தஞ்சையன் வந்து உங்கள் தம்பி தேவையில்லாதவங்க வந்து தலையிடறாருன்னு சொன்னார். நான் என்ன பண்ண உங்கள் பக்கம் நாயாக இருந்தால் ரெக்கார்டு எடுத்துகிட்டு வாங்க, நான் கூட பேசி விட்றேன் உங்களுக்குன்னு சொன்னேன். அதுலேருந்து என்கிட்ட வரவே இல்லை சார். பாமக பிரமுகர் அருள்மணி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சரணடைந்தவர்கள் தாங்கள் கொலை செய்ததற்கு காரணமாக மற்றும் ஒரு விஷயத்தை கூறினார்கள். அந்த 4 பேரில் ஒருவரான நவீனின் தாயாருக்கும் அருள்மணியின் அண்ணன் குமார் என்பவருக்கும் இடையே கள்ளத் தொடர்பு இருந்ததாகவும் அதனால்தான் அருள்மணியை அவர்கள் கொலை செய்ததாகவும் கூறியிருக்கின்றனர். இது பற்றி அருள்மணியின் அண்ணன் குமாரிடமே நாம் விசாரித்தோம். அப்போது அந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட அவர் அப்படி கொலை செய்வதெனில் அவர்கள் தன்னைத்தானே கொல்ல வேண்டும் என்ற கேள்வியை முன்வைத்தார். இந்த லேடிஸ்னு சொல்கிறாங்க, அந்த லேடிஸ் நமக்கு தான் பழக்கம், கிட்டத்தட்ட 10-15 வருஷ காலமாக பழக்கம். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் முக்காசு பேருக்கு தெரியும், அந்த அவங்களுக்கு உண்டிய பிள்ளைக்கும் தெரியும், கணவருக்கும் தெரியும். பொய்யான ஒரு இதை வச்சு போய் தீனவனங்கூரத்தில் இந்த மேட்டர் தான் சரண்டர் ஆகிறோம், அந்த பிள்ளைக்கு அவங்க சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன கொல்ல வேண்டியிருந்தால் என்ன கொல்ல வேண்டியதுன்னா. மேலும் அவர்கள் அருள்மணியை கொலை செய்ததற்கு கண்டிப்பாக வேறு ஏதோ பின்னணி இருக்கிறது என்றும் உறுதியாக சொன்னார். பக்கத்து வீட்டில்னா கணாதே படுத்து கிடக்கிறேன், எனக்கு கூட துணைக்கே கிடையாது, கட்டில் போட்டு போதுவேன், வீடு கட்டிக்கிறேன், பூசாமல் கட்டில் போட்டு உள்ளே படுத்துக்கிறேன், நைட்டும் பார்க்கலாம், எந்த விதத்தில் வேணால் படுத்து கிடக்கிறேன், என்னை எப்படி வேணால் கொள்ளலாம், என்னை கொண்டு போட்டது யாரும் தெரிய போதே கிடையாது. இது தேவையில்லாத ஒரு சோடி போய் கதையில் கொண்டு போய் என் தம்பியை கொண்டு போய் இதுமாதிரி ஒரு காவல்துறை இது வந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்காமல் இந்த கதையை கொண்டு வந்து சொல்லுவாங்க. அருள்மணி காதல் திருமணம் செய்து கொண்டவர், வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை அவர் மணந்து கொண்டதால் அவரது குடும்பத்தினர் கடந்த 7 வருடங்களாக அவரிடம் இருந்து சற்று விலகியே இருந்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் அருள்மணியின் படுகொலை நடந்திருக்கிறது. இந்த வழக்கில் இதனை தாண்டியும் மேலும் சில முகாந்திரங்கள் சொல்லப்பட்டன. அதில் காவல்துறை மீதும் ஒரு அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அருள்மணியின் மனைவி தமிழ்ச்செல்வியை நாம் சந்தித்தபோது தனது கணவரின் கொலையில் காவல்துறையை சேர்ந்த ஒருவரின் தலையீடும் இருக்கக்கூடும் என்று ஒரு தகவலை சொன்னார். அருள்மணியின் மனைவி தமிழ்ச்செல்வியை நாம் சந்தித்தபோது தனது கணவரின் கொலையில் காவல்துறையை சேர்ந்த ஒருவரின் தலையீடும் இருக்கக்கூடும் என்று ஒரு தகவலை சொன்னார். போலீஸ்காரங்க ஒருத்தர் இவருக்கும் ஆகாது, ஹரிகிருஷ்ணன்றவங்களுக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதுவாகவே மாட்டார், சோர்ந்து போக மாட்டார். ஆனால் அவங்க அவர்கிட்ட பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டுக்கு ஒழுங்காக வரதில்ல, சாப்பிட்றதில்ல, பார்த்தாலும் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பார். அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ்காரனால் தான் சந்தேகமாக இருக்குது.
ஹரிகிருஷ்ணன் காவல் துறை அதிகாரி இங்கு வந்த பிறகுதான் தனது கணவருக்கு நிம்மதியற்ற நிலை ஏற்பட்டதாக சொன்ன தமிழ்ச்செல்வி ஹரிகிருஷ்ணனுக்கு வினோதும் நவீனும் மாமூல் வாங்கி தரும் வேலையை செய்து கொண்டிருந்தனர் என்றும் குறிப்பிட்டார். நவீனன்றவங்க தான் வாங்கி கொடுக்கறதே இந்த பாரு ஒயின் ஷாப்பு இந்த மாதிரி இடத்தெல்லாம் அவனுக்கு தான் வாங்கி கொடுக்கறதே அவருக்கு. அந்த ஹரிகிருஷ்ணன்றவர் இவர் தான் அவங்க தான் வாங்கி என்கிட்டே சொல்லியிருக்காரு இவனுக்கு தான் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க நல்ல பசங்களாக இருந்தானுங்க அவனுக்கு வந்து இவனே இந்த ஆளே போலீஸ்காரனே கெடுக்கிறான் போட்டு அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி வந்தானுங்க அவனுக்கு வாழ்க்கைனா அவர்தான்னு சொல்லி சொல்லுவார். ஹரிகிருஷ்ணன் லஞ்சம் வாங்குவதாகவும் அதனால் நியாயமாக பிரச்சனைகளை பேசி முடிக்க முடியவில்லை என்றும் தனது கணவர் தன்னிடம் கூறியதாக சொல்லும் தமிழ்ச்செல்வி தற்போது தனக்கும் தனது பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக கண்ணீருடன் தெரிவித்தார். எல்லாரும் வந்து என்கிட்ட தான் குறது இவர்கிட்ட சொல்லி தான் சரி பண்ணுவாங்க எங்களுக்கே இந்த ஒரு நாளும் வந்துருக்கு நாங்கள் யாருக்கிட்ட போய் நிற்கிறதுனாங்க எங்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. இது வந்து உயர் அதிகாரி பார்த்து தான் நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இப்போ நான் ரெண்டு பொன் குழந்தைங்களை வச்சுருக்கிறேன் ரொம்ப 3 மாதத்து குழந்தை வச்சுருக்கேன் நான் நான் என்ன பண்ண எது பண்ணுறேன்னு தெரியாமல் நிற்கிறேன் நான் இப்போ. சம்பவத்தன்று காவல் நிலையத்தில் இருந்த அருள்மணிக்கு போன் செய்த வினோத் அவரை வள்ளலார் பள்ளி அருகில் வருமாறு சொல்லியிருக்கிறார். அப்போது போன் செய்தது வினோத் தான் என்பது அங்கிருந்த காவல்துறை அதிகாரிக்கும் தெரிந்திருக்கிறது. மருதூர் ரோடுன்ற வழியில் நின்றுக்குன்னு வினோன்றவன் ஃபோன் பண்ணியிருக்கான் ஃபோன் பண்ணி அருள்மணி கூப்பிட்டுருக்கான் நான் வந்து வள்ளலார் ஹைஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறேன் வாங்கன்னு. ஆனால் மருதூர் ரோட்டில் நின்றுக்குன்னு வள்ளலார் ஹைஸ்கூல்லாண்டா வாங்கன்னு கூப்பிட்டுருக்கான். இவர் அங்கே தேடி போயிருக்கார் மருதூர் ரோட்டில் அவன் நிற்கிறான் அங்கே வர வச்சு அங்கே ஏதோ பின்னாடி ஆட்களை வச்சு தான் பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு தகவல் இருக்குது. வினோதின் அடைப்பு தனக்கு விதி விடுத்த அடைப்பு என்பதனை அறியாத அருள்மணி குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அவரது வருகைக்காக அங்கு காத்திருந்த கொலையாளிகள் பைக்கில் வந்த அவரை தாக்கி விட வைத்தனர். பின்னர் அங்கிருந்து அவரை தூக்கி சென்று ஒதுக்குப்புறமான ஓரிடத்தில் போட்டிருக்கின்றனர். அவர்கள் அருள்மணியை தூக்கி செல்வதை அந்த வழியாக காரில் சென்ற சிலர் பார்த்திருக்கின்றனர். ஆனால் பைக் விழுந்து கிடப்பதை பார்த்ததும் விபத்து நடந்திருக்கலாம் என்று யூகித்த அவர்கள் காயமடைந்தவரை பொதுமக்கள் தூக்கி செல்வதாக நினைத்து கடந்து சென்று விட்டனர். பைக்கில் போகக்குள்ள மண்டையில் அடித்து தான் கீழே பைக் ஊந்துருக்கு. பைக்கில் வந்து ஹெட்லைட் எரிஞ்சினே இருக்கு நாங்கள் போகலாம் இல்லை ஹெட்லைட் எரியுதுங்களேன் அடித்து கீழே தள்ளி தான் தூக்கும் போய் தான் வெட்டியிருக்கான். தூக்கும் போய் கைப்பிடிச்சி தூக்கி போகல தென்னல்லேருந்து ஒரு கார் ஒருத்தர் போயிருக்காரு ஏதோ ஆக்சிடென்ட் பழகு தூக்கி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றதுக்குன்னு நினச்சின்னு போயிட்டுருக்காங்க. பின்னர் தங்கள் திட்டப்படி அருள்மணியை கொலை செய்த அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறது. மறுநாள் குற்றவாளிகளின் பைக் மற்றும் சட்டை ஒன்றை கைப்பற்றிய போலீசார் அவை தற்போது சரணடைந்திருப்பவர்களுக்கு உரியதுதான் என்பதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். ஒரு அரெஸ்ட் ஆகிறவன் வண்டி கொண்டு போய் அவனே பப்ளிக்கில் போட்டு போகிறான் ஒரு கொல்லியில் கொண்டு போய் அவன் வண்டி தான் கிடக்குதுன்ற மாதிரி போட்டு போகிறான் அவன் சட்டையை கேட்டு போட்டு போகிறான். இப்போ கொலை செஞ்சவன்னா போனால் மறைய தான் பார்ப்பான் என் வண்டி கிடக்குது பாரு என் சட்டை கிடக்கு பாருன்னு காட்டி கொடுக்க மாட்டான் யாருமே. ஆனால் சரணடைந்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்று உறுதியாக சொல்லும் அருள்மணியின் உறவினர்கள் அதற்கான காரணங்களையும் அடுக்குகின்றனர். வினோத் 2 முறை வடக்குகளில் சிக்கிய போது அருள்மணிதான் அவரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அந்த கொலை பண்ணதான் சொல்கிறாங்க 4 பேர் ஆனால் அவங்களுக்கும் அவருக்கும் எந்த பகையுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கே அந்த வினோன்ற பையன் வந்து 1 தடவைக்கு 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். 2 தடவையுமே எனக்கு தெரிஞ்சு காசு நான் எண்ணி கொடுத்தேன் 20,000 அவனை போய் ஜாமீனில் எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்க வீட்டில் கொடுக்கவே இல்லை வந்து கேட்டதாலும் சரி சொந்த கஷ்டப்பட்டு தான் இட்டுன்னு வந்தார் அவங்கள. இன்னொரு தடவையும் போய் சடிதடி கேஸில் இட்டு வந்து விட்டார். அவருக்கும் அவங்களுக்கும் எந்த விரோதமும் கிடையாது வீட்டு பக்கமே அந்த பசங்க வரவே மாட்டாங்க அவங்க அந்த பக்கம் வர வேலையே கிடையாது. ஆனால் இப்போ அவங்க தான் இது பண்ண தான் சொல்கிறாங்க ஆனால் இது அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அவனுக்கு பழி ஏற்றுன்னு இருக்காங்க ஆனால் செஞ்சது வேறு யாராக தான் இருக்கு. மேலும் அருள்மணியின் அண்ணன் தமிழ்மணி கூரை வீட்டில் வசித்து வந்த வினோதுக்கு பசுமை வீடு திட்டத்தின் மூலம் வீடு வழங்கி இருக்கிறார். பசுமை வீடு கொடுத்து வீடு கட்ட சொல்லிக்கிறான் கூரை வீடாக இருந்தான் வீடு கட்ட கொடுத்துருக்கேன் அவன் எப்படி என் தம்பியை வந்து கொலை பண்ணுவான்ற எனக்கு சந்தேகமாக இருக்குது சார். அவங்க என்ன அவங்களுக்கு நாங்கள் நன்மை தான் செஞ்சுருக்கோம் அந்த 2 குடும்பமே நம்ம நன்மை தான் செஞ்சுருக்கோம் இது வரைக்கும். இப்படி இருக்கும்போது வினோத் அருள்மணியை கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லும் அருள்மணியின் தரப்பினர் யாரோ பின்னணியில் இருந்து அவர்களை இயக்குவதாக சொல்கின்றனர். அந்த பசங்க செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னா அவனுக்கு வந்து எப்படின்னா அவனுங்க பழி ஏற்றுட்டுருக்கானுங்க அவனுக்கு இங்கேருந்து அந்த கோர்ட்டில் போய் ஆஜராகல அவனுக்கு எப்படி தெரியும் அவனுங்களுக்கு எதுவுமே தெரியாது சரியாக படிக்காதவனுங்க அவனுக்கு அவனுங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பே இல்லை. இதுக்கு பின்னாடி யாரோ பக்கபலமாக இருக்கிறாங்க ஆனால் முக்கியமாக அதுக்கு போலீஸ் தான்
முதல் ஆள் வந்து போலீஸ் தான் வேற யாரும் கிடையாது அப்புறமா தான் வேற யாரா தான் இருக்கணும் போலீஸ் வந்து இப்ப ஆஜராங்களை விசாரிச்சாலே தெரிஞ்சிரும் ஏன்னா யாருக்காக நீங்க ஆஜரானீங்க நான் அவங்க வந்து அவருக்கு உதவி தானே செய்திருக்காரு இப்போ குற்றவாளின்னு சொல்றதுக்கு வந்து தருள்மணி உதவி தானே செய்திருக்காரு அவருக்கு ஒரு வழக்கில் இருக்கும்போது அவருக்கு போய் ஜாமீன் எடுத்து கொடுத்துருக்காரு அப்போ அவர் வந்து அவருக்கு எதிரியா இருந்தால் நம்ம எதிரி செய்துட்டான்னு சொல்லலாம் அவர் எதிரியா இல்லையே அவங்க குடும்பத்தாருக்கும் சரி அருள்மணிக்கும் சரி அவங்க அண்ணன் தம்பி யாருக்குமே எதிரியா இல்லையே எல்லாமே பேசியிருக்காங்க பழகியிருக்காங்க என்னத்துக்காக அவங்க ஆஜரானு தெரியல யார் சொல்லி ஆஜரானு தெரியல அதை காவல்துறை தான் முழுமையாக கண்டுபிடிச்சு சொல்லணும் சம்பவம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு நவீன் 13,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு செல்போனை புதிதாக வாங்கியிருக்கிறார் இதன் மூலம் மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த அவர்களை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி சரணடைய வைத்திருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது என்கின்றனர் அருள்மணியின் தரப்பினர் ஒரு 13,000 செல்லு வாங்கிக்கிறான்னு பசங்க அவங்க கூட அந்த பசங்க சொல்கிறாங்க அந்த செல்லு வாங்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது அவனுக்கு பணம் இறங்காமலாம் இதெல்லாம் அவன் செல்லு வாங்க மாட்டான் இன்னைக்கு இந்த கொலை கோசம் போயிட்டு சரண்டர் ஆக மாட்டான் இக்கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக மேலும் சுதாகர் மணிகண்டன் என இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இன்னொருவர் தலைமறைவாக இருப்பதாகவும் தீவிரமாக தேடி வருவதாகவும் குறிப்பிடுகின்றனர் காவல்துறையினர் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மற்றொரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது அந்த பகுதியில் பாமகவின் வளர்ச்சியை பொறுக்காதவர்கள் தொடர்ந்து தங்கள் கட்சி பிரமுகர்களை கொலை செய்து வருவதாக அவர்கள் கூறுகின்றனர் அவருடைய வளர்ச்சியை பிடிக்காம இதை இந்த திட்டத்தை திட்டம்போடு செய்திருக்காங்க இதை இது வந்து ஏதோ முன்ன பின்ன ஏதோ சண்டை போட்டு போன மாதிரி எல்லாம் கிடையாது இது பிளான்டு மர்டர் இது இது வந்து ஒரு கூலிப்படையை பயன்படுத்தி இதை செஞ்சுருக்காங்க சமீபத்தில் ஆறுமுகம் திருமலை வாசன் போன்றோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை அடுத்து தற்போது அருள்மணியும் கொலை செய்யப்பட்டிருப்பது அதனை ஊர்ஜிதப்படுத்துகிறது என்றும் பாமகவினர் சொல்கின்றனர் வெளிநபர்கள் மீதும் காவல்துறையைச் சேர்ந்த ஒருவரின் மீதும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு காவல்துறை என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதை அவர்கள் இந்த வழக்கில் எடுக்கும் நடவடிக்கையின் மூலமே நாம் அறிந்து கொள்ள முடியும் அதற்கு இன்னும் சில காலம் நாம் காத்திருக்கத்தான் வேண்டியிருக்கும்